ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் குயின்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டார்க் சாக்லேட்ல இருக்கிற நன்மைகள் என்ன, அதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆலுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நிறைய பேத்துக்கு சாக்லேட் பிடிக்கும். ஆனா ஒரு நாளைக்கு சாக்லேட்ல நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய தீமைகளும் இருக்கு. எப்படி இருந்தாலும் சாக்லேட் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸ் உணர்வு வந்து கிடைக்குது. இந்த டார்க் சாக்லேட் வந்து நம்ம உடலையும் மனதையும் ரொம்பவே புத்துணர்ச்சியோட வச்சுக்குது. சாக்லேட்ல டிரிப்டோபேன் அப்படிங்கிற ரசாயனம் வந்து இருக்கு. இது என்ன பண்ணுனா, மூளையை வந்து சிறப்பா செயலாற்றுக்கு வந்து உதவுது. இதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி ரொம்பவே கிடைக்குது. ஒயின்லையும் டீலையும் காணப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட் சாக்லேட்லயும் அதிக அளவு இருக்கு. சாக்லேட் சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. நம்ம அதிகமான அளவு சாக்லேட் சாப்பிடுறது நமக்கு நல்லது கிடையாது. என்னதான் அது சுவையா இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது நன்மையை தரும். ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது நமக்கு தீமையை தான் தரும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் எடுத்துக்கலாம்னா, 28 கிராம் சாக்லேட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவர்களால பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ சாக்லேட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பாக்கலாம். கொலஸ்ட்ராலை வந்து சாக்லேட் ரொம்பவே குறைக்குது. அதனால ரத்த அழுத்தம் வந்து நமக்கு குறையுது. ஆன்டி ஆக்சிடென்ட்டை இது உற்பத்தி செஞ்சு நமக்கு சீக்கிரமா வயசாகிறதையும் வந்து இது தடுக்குது. ஃப்ளேவனாய்டும் கார்லிக் அமிலமும் வந்து இதில் ஜாஸ்தியாகவே இருக்கிறனால இதில் இருக்கிற பாதுகாப்பு கூறுகள் நம்ம இதயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. அதனால இதய நோய் வராமல் வந்து தடுக்க முடியும். சாக்லேட் செரிமானத்தை வந்து அதிகரிக்குது. புற்றுநோய் தடுப்பதில் சிறந்த பங்கு சாக்லேட்டுக்கு அதிகமாகவே இருக்கு. நம்ம வயது வந்து அதிகரிக்கும் போது நரம்போட செயல்பாடுகள் குறையும். அதனால இத்தகைய குறைபாடுகள் என்ன பண்ணுனா, எளிதில் நம்மளை தாக்காமல் இந்த சாக்லேட் வந்து நம்மளை பாதுகாக்குது. சாக்லேட் சாப்பிட்றதுனால ஏற்படுற ஆன்டி ஆக்சிடென்ட்டோட அதிகரிப்புனால ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே சீராகுது. அதனால ரத்த சோகை வராமையும் நம்ம தடுக்க முடியும். சிறுநீரக கற்கள் வராமையும் வந்து சாக்லேட் பாதுகாக்குது. ரத்தம் வந்து திட்டுகளாக கொத்து கொத்தா சேராமல் பாதுகாக்கிறது மூலமாக ரத்தம் உறைவதும் வந்து இதன் மூலமாக தவிர்க்கப்படுது. சாக்லேட்டில் ஃப்ளேவனாய்ட்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால தமனிகளில் அடைப்பு ஏற்படுறதையும் இது தடுக்குது. சூரிய ஒளியால் தீக்காயங்கள் ஏற்படும், அது ஏற்படாமையும் இது வந்து தடுக்குது. சாக்லேட்லையும் குறிப்பாக டார்க் சாக்லேட் ப்ரீ எங்க்லம்சியா அப்படின்ற முன்சூல் வலிப்பை வந்து ஏற்படாமல் உடலை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வுல தெரிஞ்சிருக்கு. நம்ம உடலோட உறுப்புகளும் செல்களுக்கும் தீங்கு விளைவிக்கிற அடிப்படை கூறுகளால பாதிக்காத மாதிரி உடலை சாக்லேட்ல வந்து பாதுகாக்குது. ஆரோக்கியமான 5 நபர் இருக்கிற ஒரு குழுவுல ஆய்வு செஞ்சாங்க 2018 ஆம் ஆண்டு. அந்த ஆய்வு எதற்குன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் டார்க் சாக்லேட் வந்து எப்படி விளைவை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக தான் அந்த ஆய்வு. 70% டார்க் சாக்லேட்டை அதிக அளவு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்துகிற மரபணுக்களோட செயல்பாட்டை இது பாதிக்குது அப்படின்னு முடிவுகள் வந்து வெளியாச்சு. 2018 இன்னொரு ஆய்வு வந்து செஞ்சாங்க. அதில் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு நாளும் 30 கிராம் 84% டார்க் சாக்லேட்டை 8 வாரங்களுக்கு சாப்பிட்றது மூலமாக Type 2 டயபெட்டிஸோட அலர்ஜி பயோமார்க்கர்ஸை வந்து கணிசமாக குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டார்க் சாக்லேட் எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத கணிக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது. இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இதுலேயும் வந்து சில தீமைகள் இருக்குது. அதுவும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது உங்களுக்கு ஊட்டச்சத்து தொந்தரவுகள் வந்து ஏற்படலாம். இப்போது சாக்லேட்டில் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். சாக்லேட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் அதில் நல்லது, நிறைய எடுத்துக்கிட்டால் வந்து கெட்டது தான். டார்க் சாக்லேட்டில் கலோரி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கொழுப்பு சத்தும் அதிகமாகிடும், சர்க்கரையும் வந்து அதிகமாகிடும். அதனால் சர்க்கரையும் வந்து உங்கள் உடம்பில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாக்லேட்டில் இருக்கிற கெஃபைனும் தியோப்ரோ மீனும் சர்க்கரையும் வந்து போதை பண்புகள் வந்து இந்த மூணுத்துக்கும் இருக்கு. அதனால நீங்க அதிகமா சாப்பிடும் போது உண்பவரோட மனநிலையில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருது. ஒற்றை தலைவலியும் வந்து சாக்லேட் மூலமா ஏற்படும். மூளைக்கு செல்ற இரத்த நாளங்களை வந்து இது தளர்த்துது. அதனால அக்கியை ஏற்படுத்தும் கிருமிகளை உற்பத்தி செய்தது. அதனால அக்கி நோயில இருந்து மீண்டவங்க வந்து டார்க் சாக்லேட் வந்து சாப்பிடாம இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது.
இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் தான் சாக்லேட் சாப்பிடும் போது வந்து பல் சொத்து இல்ல பல்கள் வந்து அழுகும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா சாக்லேட்ல இருக்கிற கொக்கோ இருக்குல்ல அது வந்து கிருமிகளை எதிர்த்துதான் வந்து வினை புரியும். ஆனா அதுல வந்து கொக்கோ கசக்கும், அதனால அதுல சர்க்கரை சேர்ப்பாங்க. அந்த அதிக அளவு சர்க்கரையாலதான் பற்கள் அழுகும் நிலை வந்து ஏற்படுது. கசப்பு தன்மையுடைய சாக்லேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நல்லதுதான். சாக்லேட் காரத்தன்மையோட இருக்கக்கூடாது, உலர வைக்கப்பட்டிருக்கவும் கூடாது, குளிர் அழுத்தம் செய்யப்படாமையும் இருக்கணும். அந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. 70% கொக்கோவால ஆக்கப்பட்டிருக்கிற சாக்லேட் சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைக்கு பதிலா உங்க கரும்பு சாறு வந்து சாக்லேட்ல சேர்த்தா அந்த சாக்லேட் சாப்பிட்டா. சாக்லேட்ல இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து பார்க்கலாம். டார்க் சாக்லேட்ல 100 கிராம் டார்க் சாக்லேட்ல கலோரிஸ் வந்து 546 கிலோ கலோரி இருக்கு. டோட்டல் ஃபேட் வந்து 31 கிராம் இருக்கு. கொலஸ்ட்ரால் 8 மில்லிகிராம் இருக்கு. சோடியம் 24 மில்லிகிராம் இருக்கு. பொட்டாசியம் 559 மில்லிகிராம் இருக்கு. டோட்டலா இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா 61 கிராம் இருக்கு. இதுல இருக்கிற டயட்ரி ஃபைபர் வந்து 7 கிராம். புரோட்டீன் பாத்தீங்கன்னா 4.9 கிராம் தான் இருக்கு. கெஃபின் வந்து இதுல 43 கிராம் இருக்கு. விட்டமின் ஏ வந்து 1%, கால்சியம் 5%, கோபாலமின் 3%, விட்டமின் சி வந்து இதுல கிடையாது. அயன் கண்டென்ட் வந்து 44% வந்து இருக்கு. விட்டமின் B6 வந்து கிடையாது இதுல. மெக்னீசியம் 36% இருக்கு. இதுல வந்து விட்டமின் சி வந்து இல்லாததுனாலதான் நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து இது பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.